தமிழ் வைபோகம் சேனலுக்கு வந்து மிக்க நன்றி. இந்த பதிவில் வந்து தோசை, அதாவது புளித்த மாவாக இருந்தாலும் சரி, புளிக்காத மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பலன் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடே வேணான்னு சொல்கிறவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு சட்னி சாம்பார் இப்படி எதுவுமே தேவையில்லை, சும்மா கூட இதை வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து அந்த காலத்து எங்கள் பாட்டியோட காலத்து ரெசிபி தான். இது வந்து புது ரெசிபி அப்படிலாம் கிடையாது. இது கொஞ்சம் வந்து அவங்களாம் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றுவாங்க, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன். நமக்கு இந்த அளவுக்கு போதும், நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இந்த தோசை. நம்ம வந்து நான் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக தான் வேகும், அதனால் நான் ரெண்டு கடாய் வச்சுட்டு டக்கு டக்குன்னு நம்ம ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரெண்டு கடாய் பக்கத்தில் நான் வச்சுட்டேன். இது ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நாம் வந்து ஊற்றிக்கணும். குண்டாக தான் ஊற்றணும், இது தேய்ச்சி விடக்கூடாது. நம்ம அப்படியே நம்ம ஒரு 1.5 கரண்டி அப்படியே ஊற்றிடுறோம். அவ்வளோதான், சுற்றி அந்த எண்ணெய் இருக்கணும் கொஞ்சம் நமக்கு. இது நான் ஆப்ப கடாயில் ஊற்றிருக்கேன், நான்ஸ்டிக்கில் ஊற்றுனா எப்படி வருது, இந்த கடாயில் ஊற்றினா வருது. நீங்கள் எதில் வேணாலும் எந்த கடாயில் ஊற்றினாலும் ஒரே மாதிரி தான் வரும். அதுக்காக தான் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம வந்து மூடிடணும். கொஞ்சம் எண்ணெயும் விடலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எண்ணெய் விடலாம். நல்லா சுற்றி வந்து நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வந்து மொறுமொறுன்னு வரும் நீங்கள் எண்ணெய் விட்டால். எங்கள் பாட்டிலாம் வந்து நிறைய எண்ணெய் விடுவாங்க, அவங்க நிறையா எண்ணெய் சேர்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து வயிற்றுக்கு கொடுக்குறத விட வாணிபனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எண்ணெய்லாம் நிறையா சேர்ப்பாங்க. நம்ம தான் இப்போ வந்து ஹெல்த் கான்சியஸ்ன்னு சொல்லிட்டு கம்மியாக சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வரும். இது புளிச்ச மாவில் பண்ணது, நம்ம தாளித்து பண்ணலாம். புளிச்ச மாவில் வந்து தாளித்து இது பண்ணது இந்த தோசை. வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். நாம் இது பாருங்கள், சுற்றி அந்த மொறுமொறுப்பாக இருக்கிறத வந்து நம்ம சக்கரை தொட்டு சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மொறுமொறுப்பாக இருக்கிறத சக்கரை தொட்டு சாப்பிட்டா. இந்த சாஃப்டான உள் பாகத்தை வந்து நம்ம வந்து சட்னி சாம்பார் இப்படி எதில் வேணாலும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சர்க்கரையை வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். எதுவுமே இல்லாத இது மாதிரி ஈவினிங் டைம் அப்படி 2 கொடுத்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கிளாஸ் ஏதாவது அனுப்பணுன்னாலும் அனுப்பலாம். என்ன விவர்ஸ், நீங்கள் வந்து மாவை வந்து இட்லி மாவோ தோசை வந்து புளிச்சிருந்தாலும் சரி புளிக்காதாலும் சரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பன் தோசை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.